ஹாய் வேவர்ஸ், நாம இந்த வீடியோவில் ரொம்ப மரிதான தனித்துவமான நான்கு உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ரொம்ப யூனிக்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மகோர் கோட். சுருண்டு இருக்கிற மிக நீண்ட கொம்புகளை கொண்ட ஒரு உயிரினத்தை கண்டிங்கன்னா அது அநேகமாக மகோர் கோட்களாக தான் இருக்கும். இது சவுத் மற்றும் சென்ட்ரல் ஆசியாவில் பாகிஸ்தான், இந்தியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் இமயமலைகளில் அதிகமாக காணப்படுது. இவைகள் இலைகள், புட்கள், பழங்கள் மற்றும் மலர்கள்னு சாப்பிட்டு உயிர் வாழுது. இதோட தலையில இருந்து வால் வச்சுமான மொத்த நீளம் 180 சென்டிமீட்டர், அதாவது 6 அடி இருக்குமாம். ஆனால் இதோட கொம்போட நீளம் மட்டுமே 5.2 அடி இருக்குமாம். ஆனா இந்த கொம்புகள் இவ்வளவு நீளமா ஆண் மகோர் ஆடுகளுக்கு மட்டுமே இருக்கும். பெண்களோட கொம்புகள் வெறும் 25 சென்டிமீட்டர், அதாவது 10 இன்சஸ் வரைக்கும் தான் இருக்கும். பொதுவா ஆண் மகோர் ஆடுகள் அதோட கொம்புகளை பெண் ஆடோட சேருவதற்காக இன்னொரு ஆண் ஆடோட சண்டையிடுறதுக்காக யூஸ் பண்ணுவாம். ரகூன் டாக். நீங்க நாய் இல்லைனா ஒரு ரகுன பெட்டா வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரகுன் டோகை யோசிக்காம நீங்க வளர்க்கலாம். இந்த ரகுன் டோகோட உடம்புல ரகுனோட உடம்புல இருக்கிறது போல மார்க் இருந்தாலும் நார்த் அமெரிக்கால இருக்கிற ரகுன்களுக்கும் இவைகளுக்கும் கிட்டத்தட்ட எந்த ஒரு விதத்திலையும் பொருத்தம் இல்லைன்னு சொல்லலாம். இது வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாய்கள், நரிகள், ஓநாய்களோட ரொம்பவே ரிலேட்டடா இருக்கு. அதனால தான் ரகுன் டோகுன்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம இது மோனோகமோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகையை சார்ந்தது. அப்படின்னா இந்த ரகுன் நாய்கள் இதோட லைஃப் பார்ட்னரோட வாழ்க்கை முழுக்குமே பயணிக்குமாம். இதோட லைஃப் பார்ட்னரோடையே தான் வேலை செஞ்சு அதோட குட்டிகளையும் வளர்க்குமாம். ஒரு ஆண் ரகுன் டாக் தன்னோட பெஞ்சோடி பிரெக்னண்டா இருக்கும் போதே தேவையான உணவையும் அதுக்கு அன்பளிப்பா பூக்களையுமே கொண்டு வந்து கொடுக்குமாம். ப்ளூ ஃபூட்டட் பூவி. இந்த வகையான கவர்ற மாதிரியான இந்த பறவைகள் கலபகோஸ் ஐலாண்டில் தான் காணப்படுது. இந்த ப்ளூ ஃபூட்டட் பூபியோட கொஞ்சம் கிறுக்குத்தனமான ஃபன்னியான தோற்றத்தை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பார்க்க என்னதான் நீல நிற கால்களோட வித்தியாசமாக இருந்தாலும் இதால் நல்ல நீந்தவும் பறக்கவும் முடியுமாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவையை கவர்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான கிறுக்குத்தனமான ஒரு விஷயமாகும். ஏன்னா ஒரு ஆண் ப்ளூ ஃபூட்டட் பூவி பறவை கால்களை வேகமா மேலே கீழேனா அசைச்சு இறக்கையை மேலே கீழே ஆட்டி டான்ஸ் ஆடுமா. டான்ஸ் ஆடி ஒரு பெண் பறவை இம்ப்ரெஸ் பண்ணணுமா. அப்படி அந்த டான்ஸை பார்த்து ஒரு பெண் பறவை இம்ப்ரெஸ் ஆகிருச்சுன்னா அதுவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுமாம். அது மட்டும் இல்லாம இந்த பறவைகளோட கால் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு காரணமே இவைகளோட மீன் உணவும் ஹெல்த்தியான நோய் எதிர்ப்பு சக்தியும் தானம். இதை வச்சுதான் இதுகளோட கால்களுடைய நீல நிறம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத தீர்மானிக்க முடியும். மலையா கொலுகா. இந்த கியூட்டான கண்களை கொண்ட இந்த மலையா கொலுகாவை ஃபிளையன் லீமர்னும் சொல்லுவாங்க. ஆனா இது லீமரும் இல்லை, இதால பறக்கவும் முடியாது. இது ஒரு பறக்கும் அணிலோட ஒத்து போகும். ஏன்னா பறக்குற அணில்கள் போல மரத்துக்கு மரம் தாவுமாம். இந்த குட்டி உயிரினம் 1-2 கிலோகிராம் வரைக்கும் வெயிட் இருக்குமாம். ஆனா இந்த மலையா கொலுகாக்களால உறுதியா மரத்துல ஏற முடியாது. வெனிசுவேலன் பூடல் மோத். 2009 தான் இப்படி ஒரு பூச்சி இனம் இருக்கிறது தெரிய வந்துச்சு. பொதுவாகவே பாலூட்டிகளுக்கிட்ட மட்டும்தான் உடல் வெப்பத்துக்காக உடம்புல முடியிருக்கும். ஆனா பூச்சிகள் இயற்கையாகவே குளிரத்தம் கொண்டவை. அதிலும் இந்த வகையான அந்துப்பூச்சி பார்க்க அண்டார்டிகால இருக்கிறது போல நிறைய முடிகள் கொண்டு இருந்தாலும் வெப்பமான பிரதேசமான வெனிசுவேலால தான் காணப்படுது. இந்த பூச்சிகளோட உடம்புல இருக்கிற முடிகள் அதோட பொடிய சூடா வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்தப்படல. அதுவும் நிறைய பூச்சிகளோட முடி பாதுகாப்புக்காக சூழலை உணர்வதற்காகவும் வாசனையை உணர்வதற்காகவும் தான் யூஸ் ஆகுது. அது போலதான் வெனிசுவேலன் பூடல் மோத்தோட முடிகளும் யூஸ் ஆகுமாம். இது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட பூச்சி இனம்ன்றதுனால இதை பத்தி ஆய்வு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இப்போ வீடியோ நீங்கள் வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.